ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னிதாம் சேனல். இன்னைக்கு நம்ம கொரோனா அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன டிவைஸ் செய்ய போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? இந்த வைரஸ் அஃபெக்ட் ஆன பீப்புளை எல்லாருமே ஐசோலேஷன் வார்டில் வச்சுருப்பாங்க, அதாவது தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எப்படி வெளியில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணுவாங்க? அவங்களால எழுந்து வெளியிலையும் வர முடியாது, அதே நேரத்தில் டாக்டர்ஸால 24 hours உள்ளாரையும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த டாக்டர் அப்படி இல்லைனா நர்ஸ் ரொம்ப நேரம் அந்த வார்டுக்குள்ளே இருந்தால் வைரஸ் அவங்களை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு வேணுன்றப்ப மட்டும் ஏதாச்சும் பட்டன் அமுக்குன்னா சத்தம் அப்படி இல்லைன்னா லைட் இண்டிகேட் ஆகிற மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் டிவைஸ் செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு வந்து பாருங்கள், யாருக்காச்சும் யூஸ் ஆகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த டிவைஸ் செய்யறதுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும்னா, டிரான்ஸ்மீட்டர், ரிசீவர், சர்க்யூட் போர்டு வேணும். நான் இந்த சர்க்யூட் போர்டை அலி எக்ஸ்பிரஸ்லேருந்து வாங்கினேன். இதோட விலை 150 rupees. உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதில் என்னென்ன பொருள்லாம் இருக்கும்னா, ஒரு டிரான்ஸ்மீட்டர் போர்டு இருக்கும், ஒரு ரிசீவர் போர்டு இருக்கும், ரெண்டு ஆண்டனா இருக்கும், ரெண்டு போல்ட் அண்ட் நெட் இருக்கும். உங்ககிட்ட இந்த சர்க்யூட் போர்டு இல்லைன்னு கவலைப்படாதீங்க, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க ரிமோட் கண்ட்ரோல் கார்டோட சர்க்யூட் போர்டை கூட எடுத்துக்கலாம். இதுக்கு நான் பவர் சப்ளை கொடுக்கறதுக்காக ரெண்டு பேட்டரி ஹோல்டர் வாங்கினேன். இது உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட பிரைஸ் வந்து 113 rupees வாங்கணும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்மிட்டருக்கு 3 volt மேல பவர் சப்ளை கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்க்கியூட் போர்டு வீணாயிடும். அதே போல ரிசீவருக்கு 6 volt மேல பவர் சப்ளை கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட சர்க்கியூட் போர்டு வீணாயிடும். ஒரு AA பேட்டரியோட பவர் வந்து 1.5 volt, மொத்தம் இதுல 4 AA பேட்டரி போடணும், அப்படின்னா 6 volt போடணும். ரிசீவர் போர்டுக்கு நீங்க 6 volt பவர் சப்ளை கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 4.5 volt பவர் சப்ளை கொடுக்கலாம். இதுக்கு 2 AA பேட்டரி போட்டாதான் 3 volt வரும். சப்போஸ் உங்களுக்கு பேட்டரி ஹோல்டர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேஸ்ட் ரிமோட்ல இருந்து உடச்சி எடுத்துக்கலாம். அதுக்குன்னு நல்லா இருக்கிற ரிமோட்டை உடச்சிட்டு வீட்டில் திட்டு வாங்காதீங்க நண்பா. அப்படி இல்லைனா வீணா போன ரிமோட் கார்ல இருந்து கூட எடுத்துக்கலாம். நான் எதுக்கு இந்த மாதிரி பேட்டரி ஹோல்டர் வச்சு செய்யறேன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு அழகா இருக்கும். சோ அதனால தான் நான் இந்த மாதிரி பேட்டரி ஹோல்டரை வச்சு செய்யறேன். அப்புறம் லாஸ்டா ஒரு லைட், ஒரு பஸ்ஸர் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் தர்மாகோல இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வேணுன்ற மெஷர்மெண்ட்ல கட் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க எடுக்கிற தர்மாகோலோட திக்னஸ் இந்த மாதிரி இருக்கணும், அப்பதான் செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்புறம் ரெண்டு கார்போ ஷீட்டை நீங்க கட் பண்ண தர்மாகோல் சைஸ்ல எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளோட ரெண்டு கார்போ ஷீட் சைஸும் கரெக்டாக இருக்கு. நாம இந்த மாதிரி வச்சு தான் டிவைஸை செய்ய போகிறோம். அப்புறம் நீங்கள் வச்சிருக்க பேட்டரி ஹோல்டரை கட் பண்ண தர்மாகோலில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இதே போல கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மார்க் பண்ண இடத்த நைஃபை யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்க. ஓகே சூப்பர், நம்ம அழகாக கட் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் ஒரே ஒரு கார்போ ஷீட்டை மட்டும் எடுத்து தர்மாகோல் பின்னாடி வச்சு நீங்கள் கட் பண்ண இடத்த இதே போல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ண இடத்த நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இன்னொரு கார்போ ஷீட்டை தர்மாகோல் பின்னாடி வச்சு ஃபெவிகோல் அப்படி இல்லைனா க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஃபெவிகோலை யூஸ் பண்ணி ஒட்டினா காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதனால நான் க்ளூவை யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன், நீங்க ஃபெவிகோலை யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நீங்க கட் பண்ண கார்போ ஷீட்ல க்ளூவை அப்ளை பண்ணி தர்மாகோல் மேல வச்சு இதே போல ஒட்டிக்கோங்க. ஓகே சூப்பர், நம்ம பக்காவா பண்ணி முடிச்சாச்சு. இப்போ 4AA பேட்டரி ஹோல்டர் பின்னாடி க்ளூவை அப்ளை பண்ணி அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிருங்க, அதாவது அந்த இடத்துல ஒட்டிருங்க. இப்போ நம்ம ரிசீவருக்கான பார்ட்டை செஞ்சு முடிச்சிட்டோம், இதே போல டிரான்ஸ்மிட்டருக்கும் செய்யணும். ஓகே, இதையும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். அப்புறம் நீங்க வச்சிருக்க டிரான்ஸ்மிட்டர் சர்க்கியூட் போர்டு எடுத்துக்கோங்க, அதுக்கு பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி இதே போல வச்சு ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லனா அந்த சர்க்கியூட் போர்டுல 3 சின்ன ஓட்டை இருக்கு, அதுல ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. நான் க்ளூவை வச்சு ஒட்டுறதுக்கு பதிலா அதுல ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிக்க போறேன். ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்றதுக்காக ஓட்டையா இருக்கிற இடத்துல காம்போஸ் வச்சு குத்திட்டு அதுக்கப்புறம் நான் அதுல ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ண போறேன். அப்போதான் ஸ்க்ரூவை அதுல டைட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணி முடிச்சாச்சு. டிரான்ஸ்மிட்டர்ல ரெண்டு வயர் இருக்கும், ரெட் கலர் வந்து பாசிட்டிவ் வயர், பிளாக் கலர் வந்து நெகட்டிவ் வயர். அதே போல ஹோல்டர்லயே ரெண்டு வயர் இருக்கும், ரெட் கலர் பிளாக் கலர் வயர் இருக்கும். ஹோல்டரையும் சர்க்கியூட் போர்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது ரெட் கலர் வயரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க, பிளாக் கலர் வயரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்விட்சை இந்த மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது ஒரு டெர்மினல் வயரை டைரக்டா கனெக்ட் பண்றதுக்கு பதிலா அந்த வயரை ஸ்விட்சில கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்விட்சில கனெக்ட் பண்ணல. அப்புறம் நீங்க கனெக்ட் பண்ண இடத்த இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் ஆண்டனாவை எடுத்துக்கோங்க. ஸ்பிரிங்கு மாதிரி இருக்கிற ஆண்டனா தான் டிரான்ஸ்மிட்டர் போர்டுக்கு வரும். அந்த ஆண்டனாவை டிரான்ஸ்மிட்டர் சர்க்கியூட் போர்டோட வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க, அதாவது டிரான்ஸ்மிட்டர் சர்க்கியூட் போர்டில் ஒயிட் கலரில் ஒரு வயர் இருக்கும், அதுதான் ஆண்டனாக்கான வயர். அந்த வயரையும் ஆண்டனாவையும் இதே போல வச்சு ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. அந்த ஆண்டனா ஆடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலே நான் க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சர்க்கியூட் போர்டோட ஓரத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிட்டேன், ஏன்னா சர்க்கியூட் போர்டு ஆடாமல் இருக்கிறதுக்காக. பேட்டரி ஹோல்டரோட கனெக்ட் பண்ண
வயரை இதே போல வச்சு நான் க்ளூவை வச்சு ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த வயரை கார்ட்போர்ட் ஷீட் கீழே கூட கொண்டு வந்துக்கலாம். ஆனால் நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஐடியா வந்துச்சு. ஸோ அதனால நான் இப்படியே விட்டுற போறேன். ஓகே, இப்போ ரெண்டு AA பேட்டரியை அந்த ஹோல்டர்ல போட்டுக்கலாம். இதுதான் டிரான்ஸ்மிட்டர்ல இருக்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் பட்டன், இதுதான் டிரான்ஸ்மிட்டர்ல இருக்க லெஃப்ட் அண்ட் ரைட் பட்டன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேல பட்டன் மாதிரி ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்படியே விட்டுற போறேன். இப்படியே இருந்தாலே நல்லா தான் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அந்த பேட்டரி தீந்து போச்சுன்னா இதே போல ஸ்க்ரூ டிரைவர் இல்ல ஏதாச்சும் யூஸ் பண்ணி அந்த பேட்டரி எடுத்துட்டு வேற பேட்டரி மாத்தி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரிமோட்டா பக்காவா செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ ரிசீவர் போர்டை செய்யணும். டிரான்ஸ்மிட்டர் போர்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அதே போல ரிசீவர் போர்டையும் ஸ்க்ரூ அப்படின்னா க்ளூவை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிசீவர் போர்டிலையும் ஒயிட் கலர்ல இருக்க ஒயர் தான் ஆண்டனாக்கான ஒயர். இந்த ஒயரோட ஆண்டனாவை வச்சு ஸ்க்ரூவை வச்சு டைட் பண்ணிக்கோங்க. ஆண்டனா ஒயர் இல்லாமல் ரிசீவர் போர்டில் மொத்தம் 6 ஒயர் இருக்கும். இந்த ரெண்டு ஒயரும் பவர் சப்ளைக்கான ஒயர், இந்த ரெண்டு ஒயரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒயர். அதிலே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க பாருங்க, பீனா பேக்கு, எஃப்னா ஃப்ரண்ட். இந்த ரெண்டு ஒயரும் லெஃப்ட் அண்ட் ரைட் ஒயர். அதே போல இங்கேயும் 6னா ரைட்டு, எல்னா லெஃப்ட். இது ஆக்சுவலாக ரிமோட் கண்ட்ரோல் காருக்கான சர்க்கியூட் போர்டு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதை நம்ம இந்த மாதிரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், அதாவது கொரோனா அஃபெக்டட் பீப்புளுக்காக யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரியில இருக்க ரெட் கலர் அண்ட் பிளாக் கலர் வயரையும் ரிசீவர்ல இருக்க ரெட் கலர் பிளாக் கலர் வயரையும் கனெக்ட் பண்ணிப்போம். இதே போல கனெக்ட் பண்ணிக்கோங்க நண்பா. அப்புறம் கனெக்ட் பண்ண இடத்தை இன்சுலேஷன் டேப் வச்சு ஒட்டிக்கோங்க. ஆண்டனா ஆடாம இருக்கிறதுக்காக அதுல கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நண்பா. உங்ககிட்ட பஸ்ஸர் அண்ட் லைட் இருந்தா எடுத்துக்கோங்க. நான் வந்து இதுல கனெக்ட் பண்ண போறது இல்ல, ஏன்னா இதுல கனெக்ட் பண்ணா சால்டரிங் வைக்கணும். இப்போ என்கிட்ட சால்டரிங்கோட லெட் இல்ல. சோ அதனால நான் குவாட் ஸ்டோர் கிட்ல இருக்க பஸ்ஸரையும் லைட்டையும் எடுத்துக்கணும். உங்களுக்கு குவாட் ஸ்டோர் கிட் வேணும்னா கே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. குவாட் ஸ்டோர் கிட்ட யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட் வீடியோ வரப்போகுது. சோ அதனால எல்லாரும் வெயிட் பண்ணுங்க நண்பா. இந்த கம்பியில ஒயரை கனெக்ட் பண்றதுக்காக அதே கிட்ல இருந்து ரெண்டு ஒயர் எடுத்து அந்த ரெண்டு ஒயரையும் பாதியை கட் பண்ணிக்கினேன். அப்போதான் இந்த ஒயரை லைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும், பஸ்ஸருக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டு ஒயரையும் லைட்ல இதே போல கனெக்ட் பண்ணிக்கோங்க, பஸ்ஸர்லயும் இதே போல கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுல நம்ம 4 பேட்டரியை போட்டுக்கலாம். பஸ்ஸர்ல இருக்க ரெண்டு ஒயரையும் கீழே இருக்க ரெண்டு ஒயர்லயும் கனெக்ட் பண்ணிக்கணும், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒயர்ல கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த ஒயரை நீங்க மாத்தி கனெக்ட் பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏதாச்சும் ஒரு பட்டனை பிரஸ் பண்றப்ப சத்தம் வருது பாருங்க. இப்போ நான் கனெக்ட் பண்ணதை நீங்க பார்த்தாலே தெரியும், கீழே இருக்க பட்டன் அமுக்குன்னா சத்தம் வருது, அதுவே மேல இருக்க பட்டன் அமுக்குன்னா சத்தம் வரல. இப்போ பஸ்ஸில் இருக்க ரெண்டு ஒயரையும் மாத்தி கனெக்ட் பண்ற சத்தம் வரும் பாருங்க. இப்போ மாத்தி கனெக்ட் பண்ணதுல மேல இருக்க பட்டன் அமுக்குறப்ப சத்தம் வருது, அதுவே கீழே இருக்கிற பட்டன் அமுக்குன்னா சத்தம் வரல பாருங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் இருக்க ஒயரை நான் லைட்ல கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்றப்போ ஒயரை இதே போல வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பஸ்ஸரை கனெக்ட் பண்ணது மாதிரி தான் இதுக்கும் வரும். ஏதாச்சும் ஒரு பட்டன் அமுக்குனா கண்டிப்பா லைட் ஏறியும். அப்புறம் கனெக்ட் பண்ண இடத்துலலாம் இன்சுலேஷன் டேப் வச்சு ஒட்டிருங்க. ஓகே, இப்போ நம்ம முக்காவாசி முடிச்சிட்டோம். இப்போ பஸ்ஸர் பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிருங்க. அதே போல லைட் பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிருங்க. ஒயர்லாம் இந்த மாதிரி இருந்தா நல்லா இல்ல. சோ நான் இந்த ஒயரை இந்த மாதிரி வச்சு க்ளூ அப்ளை பண்ணி அழகா ஒட்டிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபுல்லாத்தையும் முடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ நான் பட்டனை அமுக்குறேன், சத்தம் வருதான் செக் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பர், சத்தம் வருது, கரெக்டாகவே ஒர்க் ஆகுது. லைட் அமுக்குனாலும் லைட் எரியுது, ரெண்டுத்தையும் சேர்த்து அமுக்குனாலும் ரெண்டுமே கரெக்டாக ஒர்க் ஆகுது ஒரே நேரத்தில். இப்போ நம்ம இது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாமா? சப்போஸ் நீங்கள் பேட்டரியை அடிக்கடிக்க மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரியை வாங்கி போட்டுக்கோங்க. அந்த பேட்டரியில் சார்ஜ் தீர்ந்த பிறகு திரும்பி சார்ஜ் போட்டு ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை எங்கள் வீட்டு மெத்தையிலேருந்து கீழே ரோட்டில் செக் பண்ணுறேன், அப்பையும் இது ஒர்க் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த டிவைஸை செக் பண்ணி பார்த்ததுல 200 மீட்டர் வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆச்சு, அதுக்கு மேலே இது ஒர்க் ஆகல. காரணம், இந்த ரிமோட் கண்ட்ரோல் சர்க்கியூட் போர்டுக்கு அவ்வளோதான் கம்யூனிகேஷன் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இதை விட ரொம்ப தூரமாக கம்யூனிகேஷன் வேணும்னா ட்ரோனில் இருக்க அந்த சர்க்கியூட் போர்டும் ரிசீவரும் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப தூரமே கம்யூனிகேட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் கொரோனா அஃபெக்ட் ஆன பீப்புளுக்கு இந்த மாதிரி மெத்தட்லையும் ஹெல்ப் பண்ணலான்றதை தான் சொல்ல வரேன். சப்போஸ் வாக்கி டாக்கி அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் தீந்து போச்சுன்னா இந்த மாதிரி டிவைஸ் செஞ்சு அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். இந்த டிவைஸ் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சத்தம் வரத்து ஏதாச்சும் எமர்ஜென்சி பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லைட் இண்டிகேட் ஆகிறது எந்த பொருளாச்சும் தேவைன்றதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் இது மாதிரிலாம் பண்ணலாம் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன். இதை விட ஹை லெவல்ல எல்லாம் பண்ணலாம், ஆனா அது மாதிரி பண்றதுக்குலாம் நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படும். இப்போ லாக்டவுன் இருக்கிற டைம்ல ஒரு சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்கிறது இல்ல, சோ அதனால தான் நான் அது மாதிரிலாம் பண்ணல. இது மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா அப்படி இல்ல, இதுக்கு பதில் வாக்கி டாக்கி கூட யூஸ் பண்ணலாம். ஆனா எத்தனை வாக்கி டாக்கி இருக்கும்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல நீங்க ஒன்னு கேட்கலாம், இதுக்கு பதில் செல்போன் யூஸ் பண்ணலாமேனு. ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஹாஸ்பிட்டல் எல்லாம் உள்ளார சிக்னலே கிடைக்கிறது இல்ல, சோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த மாதிரி டிவைஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிராமப்புறத்துல இருக்க வயசானவங்க ஒரு சிலர் கிட்ட எல்லாம் போனே இல்ல, சோ அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி டிவைஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் தேவைப்படாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வைரஸ் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சேஃபா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, ஏதாச்சும் கமெண்ட் பண்ணணும்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன அக்னி தம்சா சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சைம் அமைக்கிட்டு மேல இருக்க ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பை ஃப்ரெண்ட்ஸ்.